அமெரிக்காவில் உள்ள மேலும் பல சீன தூதரகங்களை மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். முன்னதாக ஹூஸ்டன், டெக்சாஸ் மாகாணங்களில் உள்ள சீன தூதரகங்களை நாளைக்குள் மூட வேண்டும் என்று அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத உளவு வேளையில் சீனா ஈடுபட்டு வருவதால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து கூறிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ, சீனாவினால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் அறிவுசார் சொத்துரிமை பாதிக்கப்பட்டு ஏராளமானோர் வேலைவாய்ப்புகள் பறிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க மக்களின் நலன்களை பாதுகாப்பதும் நாட்டின் பாதுகாப்பு, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சீனா மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுக்க அதிபர் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.